அதாவதுங்க இந்த காலத்துல நம்ம சாப்பிட போறோம்னா ஒரு ஹோட்டல்ல உட்கார இடத்துல கூட ஃபேன் இருக்காது. ஆனா இந்த கடையில பாத்ரூம்ல கூட ஃபேன் வச்சிருக்காங்கங்க. இந்த கடையில உங்களுக்கு எல்லாமே நல்லது. நீங்க சாப்பிட செலவு பண்றது கூட இன்னும் நாலு பேருக்கு நல்லது நடக்கும்னா பாருங்களேன். அப்படியாப்பட்ட கடை எதுரா அப்படின்னு கேட்டா, சென்னையில இருந்து வெளியே வந்தீங்கன்னா கரெக்டா 99வது கிலோமீட்டர்ல இருக்கிற கடை தான் 99 கிலோமீட்டர் காஃபி மேஜிக்னு சொல்லிட்டு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாரம்பரிய சிறுதானிய உணவகம் சொல்லிட்டு. இங்க நீங்க சாப்பிட்ற எல்லாமே நல்லது மட்டும் தாங்க. அது இல்லாம இவங்க குடிக்க வச்சிருக்கிற தண்ணியை பாத்தீங்களா, நன்னாரி தண்ணி அப்புறம் வந்து சீரக தண்ணி நீங்க ஃப்ரீயா குடிக்கிறது கூட நல்லதுக்கு குடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்நாக்ஸ் எல்லாமே சுட சுட உங்களுக்கு அங்கேயே கொடுக்குறாங்க. வேர்க்கலையில இருந்து பனியாரம், கருப்பட்டி பனியாரம், எக்கச்சக்கமா வடையில இருந்து இருக்குதுங்க. இது இல்லாம இந்த பக்கம் மதிய சாப்பாடுக்கு ஏதாவது ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா இந்த பழைய சோறு, அந்த கம்மங்கூழ் அதெல்லாம் வச்சிருக்காங்க. நாங்க என்ன பண்ணோம், டீ குடிக்கிறதுக்காக தான் நிப்பாட்டோம். ஏதாவது டீ குடிக்கலாம்னு போகும்போது காஃபி டீ ரெகுலரா குடிக்காம வித்தியாசமா ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி டீயும் சங்குப்பூ டீயும் குடிச்சோங்க. அது மட்டும் இல்லாம இங்க நீங்க செலவு பண்ற காசுல ஒரு பங்கு 103 மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கும் 70 ஆதரவற்ற முதியோர்களுக்கும் போய் சேரும். அதனால நீங்க கண்டிப்பா இந்த கடையில போய் உங்க நல்லதுக்கும் சாப்பிடுங்க, மத்தவங்க நல்லதுக்கும் சாப்பிடுங்க.